இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமால ஒரு காமெடியனா வளம் வந்துட்டு இருந்த சூரி அவர்கள் வந்து இப்போ வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல விடுதலைங்கிற திரைப்படம் மூலமா வந்து ஹீரோவா வந்து அறிமுகமாகிறாரு. ஆனா இந்த படத்துல வெற்றிமாறன் மாதிரியான ஒரு பெரிய இயக்குனரோட படத்துல சூரி மாதிரியான காமெடியன் வந்து ஹீரோவா அப்படின்னு சொல்லி பலரும் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற விதத்துல அமைஞ்சிருந்ததுங்க விடுதலை படத்தோட ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லர்ல சூரி அவர்களை பார்த்த எல்லாருமே வந்து இப்போ விடுதலை படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா வந்து காத்திட்டு இருக்காங்க. இதோட எதிரொலியா பாத்தீங்கன்னா சூரிய தங்களோட படங்கள்ல வந்து ஹீரோவா நடிக்க வைக்கிறதுக்காக பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு செலக்டிவா வந்து மூணு திரைப்படங்களை வந்து இப்ப தான் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்கிறதா சூரிய அவர்களே வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட தயாரிப்புல வினோத் அவர்கள் இயக்குற திரைப்படத்திலையும், அதுக்கப்புறமா வந்து விக்ரம் சுகுமாரன் இயக்குற திரைப்படத்திலையும், அதை தொடர்ந்து அமீர் அவர்களோட இயக்கத்திலையும் வந்து கதாநாயகனா நடிக்கிறதுக்கு தான் ஒப்புக்கொண்டு இருக்கிறதா வந்து சூரிய அவர்களே ரொம்பவே மகிழ்ச்சியா வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதே மாதிரி வந்து தமிழ் சினிமால பல காமெடியன்கள் வந்து ஹீரோவா மாறி அதுக்கப்புறமா படங்களை வந்து சரிவர வந்து தேர்வு செய்யாததுனால அவங்களால ஹீரோவாவும் வந்து தொடர முடியாம திரும்ப வந்து காமெடியனாவும் பண்ண முடியாத சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம நிறையவே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம நல்ல திரைப்படங்களை வந்து தேர்வு செஞ்சு அதுல வந்து நடிக்கிறதன் மூலமா வந்து தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹீரோவாவும் சூரிய அவர்கள் வந்து வளம் வரணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்குங்க.